ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரவணகுமார். நீ நம்ம புதுசாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒண்டர்ஃபுல் டாபிக் செஃபிகான். செஃபிகான்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வெப்சைட்டில் நம்ம கூகுள்னு இப்போ நம்ம டைப் பண்ணிட்டு உள்ளே போனோடனே கூகுள் மேலே அந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, டைட்டில் டேக்கு பக்கத்தில் டைட்டில் நம்ம கொடுக்குறது வந்து மேலே அந்த டிஸ்பிளே ஆகும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த குட்டி ஒரு இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் செஃபிகான் அப்படிமோ. அந்த ஐகான் எப்படி நம்ம வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்கிட்ட ஒரு என்னோட ப்ராஜெக்ட் எனக்கு டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே ஐகான் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே பென்சில் டாட் பிஎன்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபைலில் ஒரு பிஎன்ஜி ஒரு ஐகான் ஃபைல் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்போது போல விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆரம்பிக்கிறேன். நோட் பேட் ஓப்பன் ஆகிடுச்சு. நோட் பேடில் இப்போ என்ன எப்போதும் போல ஹெச்டிஎம்எல் ஓப்பன் டாகு. HTML க்ளோஸ் டேக்கு. இதுக்குள்ளே எப்போதும் போல இருக்க ஹெட்டு. ஹெட்டுங்கிறதுனா அந்த மேலே இருக்க அந்த அந்த டைட்டில் அது மாதிரி இதை டிஸ்பிளே பண்ணுறது, ஸ்கிரிப்டு, ஸ்டைலு அதுக்கெலாம் யூஸ் ஆகிற டேக் நான் ஏற்கனவே சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு டியூட்டோரியலில். ஸோ இப்போ பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். பாடிக்குள்ளே தான் ஃபுல் டிசைனும் நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், டைட்டிலில் இவனுக்கு வந்து அந்த இமேஜ் தெரியும் தான் நான் சொன்னேன். என்ன பண்ணால் டைட்டில் அப்படின்னு கொடுக்குறேன். டைட்டில் டேக் ஓப்பன் பண்ணிட்டு டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். டைட்டில் என்ன கொடுக்குறேன், செஃபிகான் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த HTML டைட்டில் கொடுத்தா டைட்டில் பேஜ் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல செஃபிகான் டைட்டில் வரும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும், அங்கே எப்படி இந்த இமேஜ் வரணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இது உங்களுக்கு சேவ் பண்ணுறேன். அந்த அந்த ஃபைலை இந்த அந்த பிஎன்ஜி ஃபைலை கூட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஐகான் டாட் HTML அப்படின்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். எப்போதும் போல் ப்ராஜெக்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இப்போ ஐகான் டாட் HTML ஃபைல் இருக்கு. ஓப்பன் பண்ணுறேன் ஃபைலை. ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சா. இப்போ பாருங்கள், கொடியில் பாருங்கள், டைட்டிலில் செஃபிகான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல செஃபிகான் ஐகான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்குது. என்ன தெரியுமா, இதுதான் சின்ன ஐகான். இந்த இடத்துலலாம் நம்ம கம்பெனியோட ஐகானோ இல்லை லோகோவோ வரணும்னா அது மாதிரி ஒரு 24x24x48x48 ஹைட் அண்ட் விட்த்தில் அந்த சைஸில் இருக்க இமேஜெல்லாம் இதில் வைக்கலாம். இப்போ நான் வச்சுருக்க இமேஜ் வந்து 24x24. அந்த இமேஜை நான் எப்படி இதுக்குள்ளே செட் பண்ண போகிறேன்னா, இப்போ தான் லிங்க்கு, அதாவது நம்ம ஹெட்டுங்கிற எப்படி நம்ம தலை நம்ம தலைக்குள்ளே இப்போ நம்ம யோசிக்கிறோம். எனக்கு வந்து எனக்கு அந்த இமேஜ் வந்து என்னோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதாவது இந்த கோடிங் நினைக்குது. ஸோ இந்த லிங்க்கு அப்படிங்கிற ஒரு டேக் மூலியமாக ரிலேஷன், என்ன ரிலேஷன்னா இப்போ நம்ம எந்த இதை அங்கே வைக்க போகிறோம், ஐக்கானை தானே அங்கே வைக்க போகிறோம். ஸோ அது வந்து ஐக்கான் ரிலேஷன். ஓகேங்களா, HREF. HREFனா ஒன்றும் இல்லைங்க, ஹைஃபர் ரெஃபரன்ஸு. ஹைஃபர் ரெஃபரன்ஸ்னா எந்த இடத்துல அந்த இமேஜ் இருக்குது அதுக்கு நான் போகணுமே ரூட்டு மாதிரி. நான் இந்த இடத்துக்கு அந்த இமேஜ் எங்கே இருக்குது நாங்கள் போய் எடுக்கணும் அப்படின்னா எங்கே இருக்குன்னா, இந்த கோடிங் வந்து இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு காட்டிடுறேன். கோடிங் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து ஐகான்ங்கிறது அந்த அந்த ஐகான்ங்க எங்கே இருக்குது, இந்த ஐகான்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே பென்சில் டாட் பிஎன்ஜி இதான் அதோட ஃபைல் நேம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஐகான்ங்கிற அந்த ஃபோல்டரை மென்ஷன் பண்ணுறோம். ஐகான் ஸ்லாஷ் பென்சில் டாட் பிஎன்ஜி ஃபைலோட நேம் கொடுத்துட்டேன். அடுத்து டைப்பு, என்ன டைப்பு, இது வந்து பிஎன்ஜிங்கிறது வந்து இமேஜ் டைப்பு. ஓகேங்களா, இமேஜ் டைப்பு. என்ன ஃபார்மெட்டு, பிஎன்ஜி ஃபார்மெட்டு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாருங்க, அந்த செஃபி ஐகான்ங்கிற இடத்துல அந்த பென்சிலோட அந்த சின்ன ஐகான் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கு மேலே நம்ம கம்பெனியோட லோகோ இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த செஃபி ஐகான் கான்செப்ட் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்த நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா ஹைப்பர் லிங்க். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பாடி டேக்குக்குள்ளேயே லிங்க், சாரி ஒரு H1 டேக்ல ஓப்பன் பண்ணுறேன். H1 டேக்கை
க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளதான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஹைப்பர் லிங்க் உண்டாக போகிறேன். ஹைப்பர் லிங்க்னா ஏ டாகு, அதாவது ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜுக்குள்ளேயே இன்னொன்று ஹெச்டிஎம்எல் பேஜுக்கான லிங்க் இருக்கும். அந்த ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போகும். இப்போ பாருங்கள், ஹையே ஹெச்ஆர் இஎஃப் சீக்வல் டு கோ டாட் ஹெச்டிஎம்எல். எப்போதும் போல் டேகை க்ளோஸ் பண்ணுறோம். இது வந்து இங்கே இருங்க, ஏங்கிறது வந்து லிங்க் டேக்கோட ஆங்கர் டேக்கோட நேமு. இந்த ஏ டேகை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஹெச்ஆர்இஎஃப்ங்கிறது இந்த டேக்கில் வர ஆட்ரிபியூட் அண்ட் அதோட வேல்யூ. ஓகேங்களா, நான் இதுக்குள்ள என்ன பண்ணுறேன், கிளிக் அப்படின்னு கொடுக்குறேன். ஆனால் இங்கே கோ டாட் ஹெச்டிஎம்எல்ங்கிற ஒரு ஃபைலில், ஸோ அந்த ஃபைலை வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணி திருப்பி விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆரம்பிக்கணும், நோட் பேட் ஓப்பன் ஆகுது. நோட் பேடு இதை ஓப்பன் பண்ணோன்னா என்ன பண்ணால் எப்போதும் போல ஹெச்டிஎம்எல் ஓப்பன் பண்ணுறேன். ஹெட்டு ஹெட் டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். ஹெட் டேக் கொடுத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஹெட்டுக்கு நான் இது வந்து சும்மா டக்கில் கொடுக்கல, சும்மா பாடிக்குள்ளே பாடி டேக்குள்ளே மட்டும் வேல்யூ கொடுக்குறேன். பாடி பாடி டேக்கை பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்தது ஹெச்டிஎம்எல் டேக்கு அதையும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பாடி டேக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேராகிராஃபில் யூ டன் அப்படின்னு ஒரு பேராகிராஃபில் ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன். என்னென்ன சேவ் பண்ணேன்னா, அந்த அந்த ஃபைல் நேம் கொடுத்த பார்த்திங்களா, ஐகான் ஹெச்டிஎம்எல் டாட் ஹெச்டிஎம்எல் கொடுத்த பார்த்திங்களா, கோ டாட் ஹெச்டிஎம்எல்னு அந்த நேம் இதுக்குள்ள கொடுக்குறேன். கோ டாட் ஹெச்டிஎம்எல் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏ பாருங்க, இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன், ஐகான் டாட் ஹெச்டிஎம்எல் கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த கோடிங்கில் கொடுக்கப்ப கிளிக்னு கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட உங்களுக்கு அந்த அந்த இதில் ஆங்கர் டாக் யூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, சரி உங்களுக்கு விசிபிளாகவே காட்டுறேன், அப்படிலாம் உங்களுக்கு புரியும். ஆங்கர் டேக்குக்குள்ளே ஏ டேக்குக்குள்ளே நான் கிளிக்குங்கிற இந்த இது கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த கிளிக்குங்கிறது இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணால் எங்கே திரும்ப போகணும், இந்த ஆங்கர் லிங்க் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஹெச்ஆர்இஎஃப் கோ டு ஹெச்டிஎம்எல், இந்த கோ டாட் ஹெச்டிஎம்எல் அந்த ஃபைலுக்குள்ளே போகணும் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் கிளிக் பண்ணுறேன், உடனே டேரெக்டாக எங்கே போகணும்னா கோ டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்குள்ளே போகும், யூ டன் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஆங்கர் டேக்கு. ஆங்கர் டேக் வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் அது என்ன ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு போகிறது. அடுத்த சிலபஸ் பார்க்க போகிறோம், மார்க்யூ. எனக்கு பிடிச்ச கான்செப்ட் மார்க்யூங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மார்க்யூங்கிறது வேர்டு வந்து வேகமாக ஓடும் பார்த்தீங்களா நிறைய, அதில் அது மாதிரி கான்செப்ட் தான் மார்க்யூ. என்ன பண்ண, மார்க்யூ மார்க்யூ ஓப்பன் டாகு மார்க்யூ. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஹெச்டிஎம்எல்லே நிறையா குழப்பற மாதிரி இருக்கும், ஆனால் பட்டு நீங்கள் போட்டு பார்க்க உங்களுக்கு புரியும் சரவணா அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், சரவணாங்கிற வேர்டு வந்து போகுது பார்த்தீங்களா, மூவ் ஆகுது பார்த்தீங்களா, ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து டிஃபால்ட்டாகவே மார்க்யூவில் வந்து ரைட் விட்டு லெஃப்ட்டு போகுது. நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு இன்னொன்று ஆட்ரிபியூட் கொடுக்குறேன், டைரக்ஷன் கொடுக்குறேன். ஓகே, டைரக்ஷனில் என்ன கொடுக்குறேன்னா, டபுள் கியூட்ல இது இங்கே இருக்க மார்க்யூங்கிறது டேக் நேமு, டைரக்ஷனுங்கிறது ஆட்ரிபியூட், அதுக்கான வேல்யூ. இந்த ஆட்ரிபியூட் எது எதுக்கு வரும், எது எதுக்கு வேல்யூ கொடுக்கணும் அது தெரிஞ்சாலே போதுங்க, எனக்கு டிசைனிங் ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ண போகிறேன், ரைட்டில் இருந்து போகணும்னு கொடுக்குறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரைட்டில் இருந்தது சரவணாங்கிற வேர்டு போகும். இன்னொன்று வந்து வேறு என்னென்ன வேல்யூ கொடுக்கலாம், அப் டவுன், அப் கொடுக்குறேன். பாருங்கள், சரவணாங்கிற வேர்டு போகுது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான். இது வந்து ஆப் டவுன் ரெண்டு இது கொடுக்கலாம், மொத்தம் நாலு வேல்யூ கொடுக்கலாம். சாரி, லெஃப்ட்டு ரைட்டு ஆப் டவுன், சாரி ஆப்பில் ஆப் டவுன், அப் யூபி டவுன் டிஓடபிள்யூஎன்,
நிபந்தனை பண்ண ரைட் ரைட் கொடுத்துருக்கேன். நிபந்தனை பண்ண ஸ்க்ரூல் அமௌண்ட் இன்னொன்று ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, ஸ்க்ரூல் அமௌண்ட். இந்த ஸ்க்ரூல் அமௌண்ட்டுங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் தான். இந்த பிளாக் கலர்னு வந்துட்டாலே ஜாவா ஸ்கிரிப்டோட அட்ரிபியூட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள். நீங்களா ஸ்க்ரூல் அமௌண்ட் வந்து என்ன பண்ண 15 கொடுக்குறேன். 15 கொடுக்குறப்ப இதோட மூவ் ஆகிற ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். பாருங்க மூவிங் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ஸ்க்ரூல் ஸ்பீடாக ஆகிறதுக்கான இது. இன்னொன்று ஜாவா ஸ்கிரிப்ட் இன்னொன்று ஆட்ரிபியூட் இருக்குது, வேகமாக போய்கிட்டு இருக்கு. அதை நான் கர்சரை வச்சோடனே நிற்கணும். அதுக்கு என்ன, அதுக்கு இன்னொன்று என்னென்னா ஆன் மவுஸ் ஓவர். ஆன்மோஸ் ஓவர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்னன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறீங்க, ஆன்மோஸ் ஓவர், ஆன் கிளிக், ஆன் இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டில் வர ஃபங்க்ஷனு. அதாவது நான் கர்சரை கொண்டு போய் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகணும், நிற்கணும், நான் எடுத்ததுக்கப்புறம் போகணும், இது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன்ஸு. இது வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லிங் வாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஆனால் இது வந்து ஜேக்வரி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த ஆன்மோஸ் ஓவர் இது மாதிரி இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஏன்னா அனிமேஷனுக்குலாம் இது ரொம்ப தேவை. ஆனால் நமக்கு வந்து அதிகமாக இதில் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா புதுசு புதுசு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவைனா கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். திஸ்ஸுங்கிறது வந்து வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த கரண்டில் இருக்கிற இந்த மூவிங் ஆகிறதுங்க சரவணாங்கிற அந்த வேர்டு இந்த மார்க்கியூக்குள்ளே, இதுதான் திஸ்ஸுங்கிறது. இப்போ கரண்டில் இருக்கிற இந்த இது தான் திஸ்மோ. இது என்ன பண்ணும், ஸ்டாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதாவது நான் கர்சரை கொண்டு போய் வச்சோன்னா அது ஆஃப் ஆயிடும், ஐ மீன்ஸ் நின்றணும். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், சரவணாங்கிற வேர்டு போது நான் கர்சரை கொண்டு போய் வைக்கணும், ஸ்டாஃப் ஆயிடுது. இதுதான் இதுதான் இது இது இருக்கு. இது இதுக்கு எப்படி இது எதுக்காண்டி நான் கொண்டு தரேன், இந்த கிளிக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் இந்த மார்க்கி ஓப்பன் கொடுத்து இது வேகமாக போய்கிட்டு இருக்கு. நான் வச்சோன்னா டக்குனு ஆஃப் ஆகணும், கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜுக்கு போகும், அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. ஓகே அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து யூடியூப் கான்செப்ட். அந்த கான்செப்டை நான் உங்கள் அடுத்த டியூட்டோரியல் சொல்லித்தரேன். யூடியூப், கூகுள் மேப், ஐ ஃப்ரேம், ஃப்ரேம் இமேஜ் இதெல்லாம் டக்கு டக்குன்னு நடத்திடுவோம். ஏன்னா ரொம்ப சின்னுண்டு கோடிங் தான், நான் டக்குன்னு நடத்திடுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.